So next video is part 1, 16th, the trigonometry is exercise 3.10. 16th question, last class you have seen 13th question, now 16th question. Question is a little bit better than that. But on the end of the question, and the points will be edited. If you are given here, you are given an earth. இந்த question of 7th வந்து நம்ம இதுல E அப்படின்னு எடுத்துக்கலாம். நீங்கள் நிலையிலிருந்து நம்ம வந்து we are seeing a satellite, ஒரு செயற்கை கோள பார்க்குறோம். இங்க இடம் இருக்கு, இந்த இடத்துல இருக்கலாம். செயற்கை கோள் வந்து S அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த question of the earth வந்து satellite வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த earthனுடைய சென்டர், from the center இந்த சாட்டிலைட்டினுடைய டிஸ்டன்ஸ் கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஆர் அப்படின்னு இருக்கு. அப்புறம் இந்த ஏர்த்தினுடைய ரேடியஸ் ஆர் வந்து ஸ்மால் ஆர். இந்த ஏர்த் பொசிஷனுக்கும் சாட்டிலைட்டுக்கும் அந்த இடைப்பட்ட அந்த தொலைவு வந்து டி அப்படின்னு வச்சுக்கணும். ஸோ டி மீன்ஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஏர்த் பொசிஷன் அண்ட் சாட்டிலைட். செயற்கை கோளுக்கும் இந்த பொசிஷனுக்கு இடைப்பட்ட தூரம். ஆர் வந்து ரேடியஸ் வந்து சென்டர். இந்த கேபிட்டல் ஆர் அப்படிங்கிறது இந்த சென்டருக்கும் இந்த எஸ்க்கும் இடைப்பட்ட தொலைவு. எஸ் மீன் சாட்டிலைட், செயற்கை கோள். இப்போ நம்ம இந்த ஆங்கிள் வந்து மிக சஸ்டெண்டாங்கிற ஆங்கிள் வந்து ஆல்பா. இந்த சென்டர்ல இந்த சாட்டிலைட் இருந்து வரக்கூடிய இந்த தொலைவு இல்லையா, அதுவும் இந்த ரேடியஸ் இந்த ரெண்டு இடைப்பட்ட இந்த தாங்கக்கூடிய இந்த கோணம் வந்து ஆல்பா அப்படின்னு இருக்கிறோம். இதை பார்த்துமே லாஸ்ட் கிளாஸ்ல கூட நம்ம பார்த்தோம். அப்படின்னா எந்த ரெண்டு சைடு ஒரு ஆங்கிள் மேக் பண்ணதோ சப்ஸ்டன் பண்ணதோ அது வந்து நமக்கு கொசைன் ஃபார்முலா யூஸ் பண்ணும். அப்போ இந்த டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, இங்க வந்து இந்த இடத்துல கே கொண்டு வந்து இங்க எந்த இடத்துல சப்ஸ்டன் ஆகுதோ அந்த ஆங்கிள் தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ அந்த அந்த ஆங்கிளை கட் பண்ணி இருக்கக்கூடிய இந்த ரெண்டு சைடையும் நம்ம வந்து எடுக்கணும். அப்போ இந்த ஸ்மால் ஆரும் கேபிட்டல் ஆரும் எடுக்கணும். இந்த டி வந்து வி வாண்ட் டு ஃபைண்ட். ஸோ யூசிங் தி கொசைன் ஃபார்முலா, வி ஆர் யூசிங் கொசைன் ஃபார்முலா. இந்த தாங்க முடியாத கோணம் வந்து ஆல்பா. இப்போ இந்த ரைட்டு கண்டுபிடிக்கணும் டி. அப்போ டி ஸ்கொயர் அந்த தொலைவு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா டிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது இது ஆங்கிள் சி. இந்த சியை தான் நம்ம வந்து கவனமாக வச்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல கண்டிப்பாக என்ன வரும், காஸ் சி. இங்கே வேணும்னா இந்த சியில் உள்ள இருக்கலாம். பட் டி ஃபார் டிஸ்டன்ஸுங்கிற மீனிங்ல இந்த இடத்துல டி ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. ஸோ நமக்கு இந்த ஃபார்முலா ஏப்ல என்ன வரும், ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab cos b. இது வேணா அப்படியே எடுத்துக்கலாம். b ஸ்கொயர் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab cos b. இந்த இடத்துல இந்த சி ஸ்கொயர் என்ன யூஸ் பண்ணிக்கலாம், பி ஸ்கொயர். இந்த ஏ அப்படிங்கிறது என்ன, ஆர் ஸ்கொயர். ஸோ ஆர் ஸ்கொயர் பிளஸ் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் 2rr தென் cos ஆல்பா. ஸோ இது இஸ் நதிங் பட் ஆர் என்ன கொடுத்தது, ரேடியஸ். இந்த கொஸ்டின் வந்து ரேடியஸ் இஸ் வாட். கொஸ்டின்ல ரேடியஸ் வந்து எந்த நம்பராகலாம் கொடுக்கல, அப்படியே ஆர் அப்படிங்கிற அன்னோ நம்பர் தான் இருந்திருக்கும். ஸோ கிளியர் இருக்கா ரைட், ஜஸ்ட் டிஸ்கஸ்டர். இப்போ நம்ம வந்து மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை ஆர் ஸ்கொயர். ஒரு ஆர் ஸ்கொயரையும் மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை ஆர் ஸ்கொயர். எப்பவுமே நம்ம எந்த நம்பருக்குமே நம்ம என்ன பண்ணுவோம், இன்டூ சம் ஒய் பை ஒய் கேன்சல் பண்ணால் திரும்ப எஸ்கே கிடைக்கும் இல்லையா. இது நம்ம மெத்தட் நம்ம இதுக்குள்ள பார்க்கக்கூடியதா. ஸோ வி ஆர் மல்டிப்ளைங் அண்ட் டிவைடு பை ஆர் ஸ்கொயர். அப்போ இந்த இதை வந்து மலரும் போல அப்படியே இருக்க 2rr தென் காஸ் ஆல்பா. இந்த ஆர் ஸ்கொயரை உள்ள கொடுக்கும். ஸோ வென் யூ டேக் இட் இன்டே ஆர் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் 2rr பை ஆர் ஸ்கொயர் தென் காஸ் ஆல்பா. இந்த ஆர் இருந்தாலும் கேன்சல் ஆயிடும், இன்டீரியர் கேன்சல் ஆயிடும். So that you can write it as d square is equal to r square bracket 1 plus. இதை போட நம்ம எப்படி எடுக்கலாம்,
R by R square. Yana question na anta vandu nama group panna vendiyadhu appadi dhaan. So 2 R by R then cos alpha. I think this only we want to prove. இதுல வந்து நம்ம ரூட் எடுக்கணும். We are going to take a root value. So this is d equal to, ஏன்னா we are talking about the distance, so we are considering only positive value. ஏன்னா தொலைவு அப்படிங்கிறப்ப நம்ம என்ன இருப்போம், பாசிட்டிவ் வேல்யூ மட்டும்தான் இருப்போம். We don't take our negative value. So d equal to root of இந்த r வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஏன்னா இது ரூட் எடுக்கிறப்போ r வந்து வெளியில் எடுத்துக்கலாம். So we are inside 1 plus R by R whole square minus 2 R by R cross alpha. I think this only we want to prove. Check பண்ணிக்கலாம். So D equal to R 1 plus R by R whole square minus 2 R by R cross alpha. இது கொஞ்சம் அப்படியே பிராக்கெட் போட்டிருக்காங்க. So this is very very simple sir. We are using cosine formula. இந்த இது மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். ஆங்கிள் வந்து இந்த ரெண்டுக்கு இடையில சப்ஸ்டன்ட் ஆகுது. அப்போ இந்த ரெண்டு சைடையும் நம்ம வந்து எடுத்துக்கணுங்கிறது. தேங்க்யூ. வில் மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ்.